தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடகாவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நதிநீர் பங்கீட்டில் பல ஆண்டுகளாக பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் அதனை சரி செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் மத்திய அரசு அமைத்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை வாரியம் வரையறுத்தது. ஆனால் போதிய நீர் இல்லை, கர்நாடக மாநிலத்தில் குடிநீருக்கே பற்றாக்குறை என்ற பல்வேறு காரணங்களை அடுக்கி தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை திறந்துவிடுவதில் அம்மாநில அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான பங்கீட்டு நீரை கர்நாடகம் தர மறுத்து வருவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மீண்டும் ஒரு புதிய மனு ஆகஸ்ட் 14 தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 22 கூட்டம் ஆகஸ்ட் 11 டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு முறைப்படி திறந்துவிட வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிடவில்லை. எனவே உடனடியாக தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். இதற்கு கர்நாடக அரசு சார்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் 37.9 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டது. இரு அரசுகளும் விடுத்த கோரிக்கையை விசாரித்த காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு 5000 கனஅடி நீரை 15 திறந்துவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நீரை கூட கர்நாடக அரசு முழுமையாக திறந்துவிடவில்லை. இது ஒருபுறம் இருக்க காவிரி நதிநீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற பரிந்துரையை கேட்டு கர்நாடக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக பிரச்சினை பற்றி பேசுவதற்காக டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை இன்று கூட்டி ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா, மழை இல்லாததால் கர்நாடகம் தண்ணீர் பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிடும் சூழ்நிலையில் கர்நாடகா இல்லை என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட நாங்கள் முடிவு செய்துள்ளோம். மேலும் காவிரி ஒழுங்காற்று குழுவுடன் மனு அளிக்க உள்ளோம். கர்நாடகத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்யவே 70 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது. எங்களிடம் 53 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதனால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.